சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி கேட் அருகே மூணாங்கரடு கொத்தடிமை காலனியைச் சேர்ந்தவர்தான் பெருமாள். இவருடைய மகன் பெயர்தான் ஜீவா. இவருக்கு வயது 26 ஆகுது. இவர் ஒரு தச்சு தொழிலாளி. இவருக்கு கவிதா அப்படின்ற 25 வயதுல ஒரு மனைவியும் 2 மகன்களும் இருக்கிறாங்க. ஜீவாவிற்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. கடந்த 16 தேதி அன்று ஜீவா பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிருக்காரு. அதே இரவுலதான் ஜீவா மர்மமான முறையில வீட்டுல இறந்து கிடந்தாரு. இதையடுத்து கவிதா அளித்த தகவலின் பேர்ல அனந்தாபட்டி போலீசார் விரைந்து சென்று விசாரிச்சிருக்காங்க. அப்போது கவிதா மது போதையில இருந்த ஜீவா தவறி கீழே விழுந்து இறந்ததாக போலீசாரோட விசாரணையில சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போலீசார் ஜீவாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாங்க. மேலும் மது போதையில தவறி கீழே விழுந்து இறந்ததாக வழக்கு பதிவும் செஞ்சாங்க. இதையடுத்து ஜீவாவோட மரணத்திற்கான பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாச்சு. அதுல ஜீவாவோட முகத்துல கழுத்துல வாய்ப்பகுதியில காயம் இருந்ததாக பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அனந்தாபட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரான சந்திரகலா கொலை வழக்காக இதை மாத்திருக்காங்க. அப்போது போலீசாருக்கு பாத்தீங்க அப்படின்னா கவிதா மேலையும் ஜீவாவோட நண்பரான ராஜா வயது 31 இவங்க ரெண்டு பேர் மேலையும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. மேலும் இவங்களை பிடித்து விசாரணை செய்ததுல ரெண்டு பேருமே முன்னுக்கு முரணா பதில் அளிச்சிருக்காங்க. இதனால இவர்களுக்கிடையே துருவி துருவி போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்காதல எதிர்ப்பா இருந்ததுனால கொலை செய்ததா ஒப்புக்கொண்டிருக்காங்க. மேலும் அவங்க கொலை செய்ததுக்கான காரணத்தை குறித்து போலீசிடம் பரபரப்பா வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க. அது தொடர்பாக போலீசார் கூறியது என்னவென்றால் ராஜாவோட சொந்த ஊர் கொட்டாளம்பட்டியை அடுத்த பூலாவரி ஆகும். சரக்கு ஆட்டோ டிரைவரான இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஜீவாவோட அக்கால் கணவர் பூலாவரியில இறந்து விட்டாரு. இந்த துக்க நிகழ்வுக்கு செல்லும் போது ஜீவாவிற்கும் ராஜாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதே ராஜா அடிக்கடி ஜீவாவோட வீட்டிற்கு சென்று வந்திருக்காரு. அப்போது ராஜாவிற்கு கவிதாவோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய செல்போன் என்ன பரிமாறிக்கொண்டு அடிக்கடி செல்போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு வந்திருக்காங்க. இது நாளடைவுல கள்ளக்காதலா மாறி இருக்கு. ஜீவா வீட்டில் இல்லாத நேரத்துல கவிதா ராஜாவை வரவழைத்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. மேலும் ராஜா கள்ளக்காதலியை தினமும் பார்ப்பதற்காக சேலம் தாதகாப்பட்டி சண்முக நகர்ல வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வந்திருக்காரு. அந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேருமே தனியா சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. மேலும் யாருக்கும் சந்தேகம் வரக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ராஜா தனது கள்ளக்காதலியான கவிதாவை அவங்க குழந்தைகளோடு ஒன்றா சேர்ந்து நின்று போட்டோ எடுத்து அதை வாடகை வீட்டுல மாட்டி வந்திருக்காரு. இதற்கிடையே ராஜாவோட கள்ளக்காதலை குறித்து அறிந்த ராஜாவோட மனைவி பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளோடு அவங்களுடைய அம்மா வீட்டிற்கு போயிருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்களுடைய கள்ளக்காதல் குறித்து ஜீவாவிற்கும் தெரிய வந்திருக்கு. இவரு கவிதாவையும் ராஜாவையும் கண்டித்து வைத்திருக்காரு. மேலும் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பதனால ஜீவாவை கொலை செய்ய இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இதற்கிடையேதான் கடந்த 16 தேதி அன்று வீட்டிற்கு அளவுக்கு அதிகமாக மது அருந்து விட்டு வீட்டிற்கு வந்த ஜீவா வந்திருக்காரு. இவரு போதையில இருந்ததுனால கவிதா ராஜாவை வீட்டிற்கு வரவழைத்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. இதனை பார்த்த ஜீவா அவங்க ரெண்டு பேருமே பார்த்து சத்தம் போட்டிருக்காரு. இதனால ஆத்திரம் அடைந்த இவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட வாயும் மூக்கையும் துணியால போட்டு அமைக்கிருக்காங்க. மேலும் மற்றொரு துணியால அவருடைய கழுத்தையும் நெரித்திருக்காங்க. இதுல மூச்சு திணறி ஜீவா அதே இடத்துல பரிதாபமா இறந்து விட்டாரு. உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மது போதையில கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இவங்க வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போலீசார் கவிதாவையும் ராஜாவையும் கைது செஞ்சிருக்காங்க. சொந்த மனைவியை கள்ளக்காதலனுக்காக தன்னுடைய கணவனை கழுத்தை நெரித்து கொன்ற இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.